இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன, மாங்காய் பச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, பேன் நல்லா சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதுக்கப்புறமா நம்ம கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாங்காய் சேர்த்துக்க போகிறோம். நான் அன்றைக்கி ஒரு சின்ன மாங்காய் தாங்க எடுத்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டு இதை மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லாவே வெந்துடுச்சு. இதையும் கொஞ்சமாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, எனக்கு மாங்காய் அன்னைக்கு ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்த மாங்காய் தான் கிடச்சிது. ஸோ நல்லா இருந்துச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய் தாங்க சேர்த்துக்கேன், இது கலர் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இது நீங்கள் நார்மல் மிளகாத்தூள்னா பார்த்து சேர்த்துக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்து சேர்த்துக்கணும். நான் இன்றைக்கி சின்ன மாங்காங்கனால தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். டேஸ்டியான மாங்காய் பச்சடி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சமையல் ஓசை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.